வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பல் மருத்துவர் அமுதா, சிவம் பல் மருத்துவமனையிலிருந்து. இன்னைக்கு நான் இப்போ பண்ண போகிற வீடியோவோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாய் துர்நாற்றம் காரணம் அதோட தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை பண்ணுறதுக்கு வந்து காரணமாக இருந்தவர் வந்து என்னோட பேஷண்ட் ஒருத்தர், நீண்டகால பேஷண்ட் ஒருத்தர். அவர் வந்து நேற்று வந்திருந்தாருங்க, ரொம்ப கொஞ்சம் சோகமாக இருந்தார். ஏன் சார் அப்படின்னு கேட்டப்போ வந்துட்டு, இல்லைங்க என் ஃப்ரெண்டே என்ன இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல அப்படின்னு சொன்னார். என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ, அவரும் அவர் ஃப்ரெண்டும் எங்கேயோ போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து அவர் சொல்லி ஃப்ரெண்டு சொன்னாராம், ரெடே நான் வீட்டுக்கு போனோடனே கொரோனா டெஸ்ட் எடுக்கணும்டா அப்படின்னு சொன்னாராம். ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இல்லை நீ எப்போவுமே வந்து பேசும்போது உன் வாயிலேருந்து நாற்று அடிக்கும், இன்றைக்கி நாற்றுமே காணும், எனக்கு ஸ்மெல்லு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிருக்கிறாரு. இது வந்து இவருக்கு வந்து ரொம்ப மனசு வந்து வருத்தமாயிடுச்சு. அதாவது தான் வாயிலேருந்து வந்து ஸ்மெல் வருதுன்றது இத்தனை நாள் ஃப்ரெண்ட் நம்மளுக்கு சொல்லலை, இன்னொன்று நம்ம வாயிலேருந்து ஸ்மெல் வருதா, ஐயோ இத்தனை நாள் தெரியாமல் இருந்துட்டோமேனு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு என்கிட்ட வந்து சொன்னார். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன என்ன பிரச்சனை என்ன தீர்வுன்னெலாம் சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் தாங்க எனக்கு தோணுச்சு, இந்த வாய் துர்நாற்றம் வந்து ஒருத்தருக்கு வந்து இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ மனசு வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் நானே என்னை வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இப்போ எல்லாருக்குமே இப்போ தோணிருக்கும், இந்த காணொலியை பார்க்கும்போது எல்லாருக்குமே தோணிருக்கும், ஓ ஒரு வாள் நம்மளுக்கும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இதை பற்றி தாங்க பேச போகிறோம், ஏன் வந்து வாய் துர்நாற்றம் வருது, அதை எப்படி இப்படிலாம் தவிர்க்கலாம், அதை வந்து எப்படி நம்ம சுய பரிசோதனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நேர்களே, இந்த வாய் துர்நாற்றம் வர்றது வந்து மூணு வகையாக பிரிக்கலாங்க. முதல்ல வந்து மூக்கிலிருந்து வரக்கூடிய நாற்றம், இன்னொன்று வாயிலேருந்து வரக்கூடியது, இன்னொன்று உள்ளிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். முதல்ல மூக்குலேருந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவேன் இல்லைங்களா, இந்த மாதிரி சைனசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அங்கே வந்து ஒரு வித நீர் கோத்து அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அது வழியாக துர்நாற்றம் வந்து வாயில் வந்து நம்ம பேசும்போது நாற்றமாக வெளிப்படுங்க. இது இருக்கிறவங்க, இது இந்த பிரச்சனை இருக்கிறவங்க வாயில் துர்நாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா உங்களோட மருத்துவர் அணுகி இதுக்கான தீர்வு என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? சரி, இப்போ வாயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாயில் இருக்கிறதுல ஒரு நிறைய காரணங்கள் இருக்குது. முதல்ல பல்லுங்க. இந்த பல் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட பற்களில் வந்து இருக்கக்கூடிய அந்த பல் படலம், டென்டல் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த பல் படலம் வந்து நம்ம பல்லை வந்து சரியாக சுத்தம் பண்ணாமல் விடுறப்ப நம்ம வாயில் வந்து வந்துடுது. இது வந்து நம்ம பேசும்போது ஒரு எப்படி வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பாத்திரம் வந்து இரவு முழுவதும் கழுவாமல் வச்சுருக்கோன்றப்ப ஒரு காலையில் எழுந்த உடனே அது எப்படி ஒரு துர்நாற்றம் அடிக்குதோ அதே மாதிரி தாங்க. இந்த வாயை வந்து நம்ம சரியாக சுத்தம் பண்ணாமல் விடுறப்ப நம்ம வாயில் இருக்கக்கூடிய இந்த உணவுகள் வந்து அடுத்த நாள் ஆக ஆக துர்நாற்றமாக மாறி அது நம்மளுக்கு தெரிய போகிறது கிடையாது. நம்ம பேசும்போது எதிரில் இருக்கிறவங்களுக்கு தாங்க அது வந்து போய் சேரும். அதனால் வந்து இந்த பல் படலத்தை வந்து நம்ம முதல்ல சுத்தம் பண்ணணும். இந்த பல் படலத்தால் ஈர நோய்களும் வரும். இந்த ஈர நோய்கள் இருப்பதன் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து வாயில் வந்து துர்நாற்றம் ஏற்படும். அதனால் முதல்ல வந்து பல்லோட சுகாதாரம், பல்லை வந்து காலை மாலை இரண்டு வேளை வந்து சரியான முறையில் பல் வளர்க்குறது, சரியான முறையில் பல்லை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த பல்லை வந்து சுத்தம் பண்ணும்போது நம்ம பல்லுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடுக்குகளையும் நம்ம வந்து ஒழுங்காக சுத்தம் பண்ணணும். இந்த பல் இடுக்குகளை வந்து நம்ம வந்து ப்ரஷ்ஷை வச்சு சுத்தம் பண்ணால் போகாதுங்க. இதுக்காக வந்து டென்டல் ஃப்ளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டென்டல் ஃப்ளாஸ் பற்றியும் நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அந்த பல் இடுக்கில் இருக்கக்கூடிய அந்த உணவுகளை நம்ம சுத்தம் பண்ணாமல் விட்டால் கூட நம்ம வாயில் வந்து துர்நாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இப்போ வந்து பல் மேலே இருக்கிற அந்த பிளாக்கையும் சுத்தம் பண்ணியாச்சு, பல்லுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இதையும் சுத்தம் பண்ணியாச்சுங்க. சரி, அடுத்தபடியாக பல் மூலமாக வேறு எதில் எது சொத்தையை சரி பண்ணிட்டோம், வேறு எது வழியாக நாற்றம் அடிக்கும்னா உங்களுக்கு ஒரு வேளை ஞானப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஸ்டம் டீத் இருக்குது அப்படின்னா அந்த விஸ்டம் டீத் வந்து உங்களுக்கு பல் வந்து விளக்கும் போது உங்களுக்கு எட்டாது, ரொம்ப உள்ளே இருக்கும் இல்லைங்களா. இன்னொன்று என்னென்னா அது சாஞ்சிருக்கும், ஒழுங்கான ஒரு பொசிஷன்லேயே அது இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பல்லை வந்து நம்மளுக்கு இருக்கா, அந்த இடத்துல வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் போய் வந்து தங்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஞானப்பல் இருக்குதுன்னா அதை வந்து எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ பல் மூலமாக வரக்கூடிய எல்லா வித துர்நாற்றங்களை பற்றியும் பார்த்துட்டோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது வந்து நாக்கு. இந்த நாக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்போவுமே பல்லை விளக்குறமே தவிர நாக்கை பற்றி கவலைப்படுறதே இல்லைங்க. இந்த நாக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து ப்ரஷ்ஷை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அது பின்னாடியே பல ப்ரஷ்களில் வந்து உங்களுக்கு சொரசொரப்பான ஒரு பகுதி இருக்கும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம நாக்கை வந்து தேய்ச்சி சுத்தம் பண்ணுறதுக்கு தான், சரிங்களா? சரி, உங்களுக்கு அது சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நாக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு டங் கிளீனர்ஸே தனியாகவே கிடைக்குதுங்க. இதை உபயோகப்படுத்தி உங்கள் நாக்கை வந்து நீங்கள் வந்து அந்த வெள்ளை படலம் சேராமல் நாக்கை சுத்தம் பண்ணிக்கிறது மூலமாக நீங்கள் வாய் துர்நாற்றத்தை வந்து தவிர்க்கலாம்.
நான் வாயில் வேறு என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து வாய் வந்து ஈரத்தன்மையாக குறைஞ்சி போய் வறண்டு காணப்படுதல். இந்த வாய் வறண்டு காணப்படுறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குதுங்க. முதல்ல இந்த டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கும்போது உடம்புல வந்து தண்ணீர் சத்து குறைஞ்சி போய் வாய் வந்து எப்போவுமே ட்ரையாக இருக்கும். இந்த விஷயத்தினாலையும் வந்து உங்களுக்கு வந்து வாயில் வந்து சொத்தை ஏற்படலாம். இந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் வாயில் வந்து அந்த ஒரு நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வாயை திறந்துக்கிட்டு சில பேர் தூங்குவாங்க சரிங்களா. அந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வாயை திறந்துட்டு தூங்கும் போது வாய் வந்து உங்களுக்கு வறண்டு போயிடும். இந்த மாதிரி வறண்டு போயிடுறப்ப குழந்தைங்களுக்கே இந்த காலத்தில் வாய் துர்நாற்றம் இருக்குங்க. ஏன்னா வந்து அவங்க வாயில் வந்து வாய் வறட்சியால் பல் சொத்தைகள் அதிகமாகிடுது. இதனால் குழந்தைங்களுக்கு கூட வாய் துர்நாற்றம் வருது. இந்த மாதிரி இந்த வாயை திறந்துக்கிட்டு தூங்குற அந்த பழக்கத்தை வந்து குறைப்பதன் மூலமாக வாயில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து நம்ம வந்து சரி பண்ணி அதன் மூலமாக சொத்தை ஏற்படாமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம், வாய் துர்நாற்றத்தையும் தவிர்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த ஈரப்பதம் அதாவது வாய் வறண்டு போகிற தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்குங்க. எப்போவுமே வந்து வறட்சியாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கரை நோய் இருக்குதா அதை வந்து கட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத பார்த்து சரி பண்ணிக்கிறது மூலமாகவும் இந்த வாய் துர்நாற்றத்தை நம்ம வந்து தவிர்க்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா இந்த உள் நாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டான்சிலைட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டான்சில் வந்து உங்களுக்கு இயல்பாக இருக்கும்போது ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஆனால் இந்த டான்சில் சொல்லும்போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அழற்சி ஏற்படுது. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு வாயிலிருந்து துர்நாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க. அடுத்தபடியாக வாயில் ஏற்படக்கூடிய சிறு சிறு புண்கள் அல்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வாயில் அந்த இருக்கக்கூடிய அந்த புண்களின் வழியாக கூட வந்து உங்களுக்கு வாய் துர்நாற்றம் ஏற்படலாம். அதே மாதிரி வாயில் ஏதோ ஒரு பல் வந்து ரொம்ப அதிகமாக சொத்தையாயிட்டு அது வழியாக உங்களுக்கு வந்து சீழ் வைத்திருந்தது அந்த இடத்துல அப்படின்னா அது வழியாகவும் உங்களுக்கு வந்து துர்நாற்றம் ஏற்படும். இதுதான் வாயில வரக்கூடிய துர்நாற்றத்திற்கான காரணம். இத்தனை காரணங்கள் இருக்கு, இதுல உங்களுக்கு எந்த காரணம் இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க கண்டிப்பா சரி பண்ணிக்கோங்க. மூன்றாவது காரணம், நம்மளுக்கு லங்ஸ் நுரையீரலில் இருக்கக்கூடிய ஒரு நோய் தொற்று நிமோனியான்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து பெருசாக பேசப்படுறது வந்து அந்த லங்கில் வந்து நிமோனியா வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நார்மலாகவே லங்கில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நம்மளுக்கு அது மூச்சுக்காற்று வழியாக தாங்க வெளியில் வரும். அப்பையும் வாய் துர்நாற்றம் உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி லிவர் ஃபெயிலியர், ஈரலில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அது மாதிரி ஒரு இதுலேயும் உங்களுக்கு வந்து வாய் துர்நாற்றம் இருக்கும். சில நேரங்களில் வந்து கிட்னி அதாவது சிறுநீரக செயல் இழக்கிறதன் மூலம் இழந்திருக்கிற ஒரு நோயாளிகளுக்கு கூட வாயில் வந்து அது வந்து துர்நாற்றமாக வெளிப்படுங்க. உங்களுக்கு வந்து இந்த வாயில் வரக்கூடிய இந்த காரணிகள் சைனஸ் இல்லை, வாயில் வந்து மற்றபடி எல்லாமே சரியாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் அதை வந்து இதெல்லாம் யோசிக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், வயிறில் வந்து பிரச்சனைகள், வயிறில் வந்து அல்சர் புண்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாயில் வந்து உங்களுக்கு அந்த ஆசிட் அட்டாக் வரும். அதாவது நம்ம வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதுக்கழிச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது gastroesophageal reflex disease GERD அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த உணவு வந்து திரும்ப வந்துட்டு உள்ள போகுது. இந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கிற நோயாளிகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வாயில் வந்து துர்நாற்றம் இருக்குதுங்க. அதனால நீங்கள் அந்த உணவு பாதையை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை உங்கள் மருத்துவர்கிட்ட அணுகி சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை எப்படி சரி பண்ணுவது அப்படின்னு சொல்லியும் நீங்கள் உங்கள் மருத்துவர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கு மூலமாகவும் இந்த வாய் துர்நாற்றத்தை தவிர்க்கலாம். சரிங்க, இதெல்லாம் போக சரி வீட்லேயே வந்து எப்படி இதை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த துளசி, இந்த புதினா இது போன்றவைகளை வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் வாயில் இயல்பாகவே அந்த துர்நாற்றம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மனம் வரும். சரி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நோய் அந்த மாதிரி இருக்கிற மாதிரியே வருது. வேறு ஒரு விதத்தில் நம்மளே வந்து வாய் துர்நாற்றத்தை வர வச்சுப்போம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புகைப்பழக்கம். இந்த புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாய் வந்து ரொம்ப நாற்றம் இருக்கும். ஏன்னா வந்து அந்த வாயில் இருக்கக்கூடிய அந்த நிக்கோட்டினோட நாற்றம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த புகைப்பழக்கத்தை வந்து குறைச்சிக்கலாம், வாயை வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கலாம், இது மூலமாக சரி பண்ணலாம். இன்னொரு உணவு பழக்கமும் ஒன்று இருக்குங்க, அதாவது இந்த பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு துர்நாற்றம் வரும். அதை வந்து நம்ம வந்து இந்த புதினா துளசி இது போன்றவைகளை சாப்பிட்டு அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பூண்டு வெங்காயத்தை சாப்பிடாமல் யாராலும் இருக்க முடியாதுங்க. அதனால் பூண்டு வெங்காயத்தை சாப்பிட்ட பிறகு வாய் கொப்பளிப்பது, மவுத் வாஷ் உபயோகிப்பது இது மாதிரி வந்து நம்ம பண்ணுவது மூலமாக நம்ம வந்து வாய் துர்நாற்றத்தை வந்து தவிர்த்துக்கலாம்.
என்ன நேயர்களே, எல்லா காரணமும் பார்த்தாச்சு. மூக்கின் வழியாக வரக்கூடிய காரணம், வாய் வழியாக வரக்கூடிய காரணம், வயிற்றிலிருந்து வரக்கூடிய காரணம், இல்லை நுரையீரல் பிரச்சனையா, எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுக்கு எந்த காரணத்தால் வாயிலேருந்து ஒரு துர்நாற்றம் வருதுன்றதை கண்டுபிடிச்சி அடுத்த நபர் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம். சரி, இது வந்து நம்மளுக்கு வாயில் வந்து துர்நாற்றம் வருதுன்னு நம்மளே எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் வேணாங்க, நீங்கள் வந்து உங்கள் கையை வந்து இப்படி வச்சு பார்த்தாலே தெரியும். அதுலேயும் தெரியலையா, ஒரு பாத்திரம் ஒரு டம்ளரோ ஒரு கிண்ணமோ எடுத்துகிட்டு அதில் உங்களோட காற்றை வந்து ஊதுங்க. ஊதிட்டு அதை வந்து நீங்கள் வந்து நுகர்ந்து பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து வாய் துர்நாற்றம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இதுலேயும் எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்பூனை வச்சு உங்களோட வாய்க்குள்ளேருந்து அந்த இதை மெதுவாக அப்படி ஒரு சின்னதாக அப்படி வழிச்சுட்டு அதை மோந்து பாருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் உங்கள் வாயில் வந்து துர்நாற்றம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதையும் கேளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.